Hello viewers, welcome to ELECTROZEST. In this video, we are going to see about low-pass filter. It is also called high-cut filter or triple-cut filter. Low-pass filter oda operation enna nu paathomna, adu high frequency block pannittu low frequency mattum allow pannum. Idu engella use aagum nu paathinga audio amplifier, equalizer, speaker system, noise removal circuits. இங்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லோ பாஸ் ஃபில்டரோட சர்க்கியூட்டை இப்போ வீடியோவில் பாருங்கள். இந்த சர்க்கியூட்டில் ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கனால இது ஒரு பேசிவ் லோ பாஸ் ஃபில்டர். கெப்பாசிட்டருக்கு பதிலாக இண்டக்டர் யூஸ் பண்ணி பேசிவ் லோ பாஸ் ஃபில்டரை டிசைன் பண்ணலாம். ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை யூஸ் பண்ணி ஆக்டிவ் லோ பாஸ் ஃபில்டரை டிசைன் பண்ணலாம். நம்ம செட் பண்ணி வச்சுருக்க கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வேல்யூ வரைக்கும் தான் லோ பாஸ் ஃபில்டர் கண்டக்ட் பண்ணும். கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பேசிவ் காம்பனன்ஸான ரெசிஸ்டரையும் கெப்பாசிட்டரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுற ஃபார்முலா என்னென்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/2πRC. இதில் எஃப் வந்து கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை குறிக்குது, ஆர் வந்து ரெசிஸ்டன்ஸை குறிக்குது, சி வந்து கெப்பாசிட்டன்ஸை குறிக்குது. 500 Hz கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணுறதுக்கு டெமோ கால்குலேஷன் ஒன்று பார்க்கலாம். ஜென்ரலாக எல்லா ஃபில்டர்லேயும் 10 μF கெப்பாசிட்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் அதையே யூஸ் பண்ணி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 32 ஓம் கிடைக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டிசைட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வேல்யூவை செட் பண்ணிக்கோங்க. அடுத்து லோ பாஸ் ஃபில்டரோட டெமோ வீடியோவை பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 100 ஓம், கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து 10 μF யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து 160 Hz கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணி சிமுலேட் பண்ணி பார்த்தோம்னா, இன்புட் ஃப்ரீக்வன்சி லெவல் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி லெவலை விட கம்மியாக இருக்கிறனால லோ பாஸ் ஃபில்டர் கண்டக்ஷன் பண்ணும். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட்டோட ஆம்ப்ளிடியூட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் இன்புட் ஃப்ரீக்வன்சி லெவல் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி லெவலை விட அதிகமாச்சுன்னா லோ பாஸ் ஃபில்டர் கண்டக்ஷன் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அவுட்புட் ஆம்ப்ளிடியூட் இன்புட்டை விட கம்மியாக இருக்கும். குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் அவுட்புட் ஆம்ப்ளிடியூட் ஆல்மோஸ்ட் 0க்கு கூட வந்துடும். லோ பாஸ் ஃபில்டரோட பேசிக்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.